வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து வாழும் சித்தர் ராஜசேகர சுவாமிகளை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இவர் வந்து தஞ்சை மாவட்டம், அதாவது முன்னாள் தஞ்சை மாவட்டம், இன்றைக்கி வந்து அது திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையே இருக்கிற மதுக்கூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அது. பிரதான சாலையில் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது தான் படப்பைக்காடு. இந்த படப்பைக்காட்டில் ஒரு சிறு தென்னந்தோப்பில் தான் வந்து இந்த வாழும் சித்தர் ராஜசேகர சுவாமிகள் இருக்காங்க. பொதுவாக நாம் வந்து வாழும் சித்தரை வந்து யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தான் நம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு வாழும் சித்தரும் இந்த பூமியில் ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆனந்த அந்த உலகத்தில் நாம் எதுவும் குறுக்கீடு செய்து கர்மாவை வாங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நம்ம வந்து அதை அவங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஏனென்றால் வாழும் சித்தர்கள் சில பேர் வந்து இருப்பு நிலை தெரிந்தவர்கள், சில பேர் இருப்பு நிலை தெரியாதவர்கள். இருப்பு நிலை தெரிந்தவர்களெல்லாம் நம்மளோடு சகஜமாக மனிதர்களோடு மனிதராக அவங்க பேசி அவங்க வந்து தொடர்ந்து நம்ம கூட சம்பாஷணைகளெல்லாம் ஈடுபடுவாங்க. நம்மளுடைய குறைகளை கேட்டறிவார்கள், அதற்கான ஆசீர்வாதங்களை தருவார்கள். அப்படி நிறைய மகான்களை வாழும் சித்தர்களை எல்லாம் நாம் வந்து பார்த்துருக்கோம். சில இருப்பு நிலை தெரியாதவர்கள், குறிப்பாக நம்ம வந்து சொல்லணும்னா திருவண்ணாமலையில் வந்து தொப்பியம்மாள், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். அவங்களெல்லாம் வந்து இருப்பு நிலை தெரியாமல் அவர்கள் உலகத்தில் ஆனந்த அந்த உலகத்தில் இருப்பார்கள். அந்த உலகத்தில் இருப்பவர்களை நாம் வந்து தொந்தரவு செய்வதல் கூடாது. தூரத்தில் நின்று அவரை தரிசிப்பதோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் நம்மளை பார்த்தால் அந்த பார்வை தரிசனத்தோடும் நம்ம வந்து அதை நிறைவு செய்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு வரணும். அவர்களிடமிருந்து தொட வேண்டும், அவர்களை தாலில் விழுந்து வணங்க வேண்டும், அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் நிறைய நம்ம டிமாண்ட் பண்ணி வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எதற்காக என்பதற்கு சித்த ரகசியம், நம்ம அதை அறிய முடியாது. அந்த வகையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து ராஜசேகர சுவாமிகளை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். ராஜசேகர சுவாமிகள் வந்து நிறைய நீண்ட தவம் செய்து நிறைய இடங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறார். இன்றைக்கியில் கொஞ்சம் நீண்ட காலமாகவே அவர் வந்து அவதூத சித்தராகவே இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் சித்தர் மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், அவதூத சித்தர் என்றால் அவர் நிர்வாண சுவாமியாராக இருக்கிறார். கடந்த வாரம் நாங்கள் வந்து மதுக்கூர் பக்கத்தில் இருக்கிற அந்த படப்பைக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். போய் மகானை தரிசிக்கும் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவில் அவர் அமர்ந்து கொண்டு அவதூத நிலையில் அமர்ந்து கொண்டு அவர் ஏதோ ஒரு இடத்தில் பேசிக்கொண்டு யாருடனோ பேசிக்கொண்டு யாருடனோ ஒரு சமீட்சையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு யாக பூஜை செய்து கொண்டு இருப்பது போன்று அந்த மட்டைகளை ஓலைகள் எல்லாம் கிழித்து கொண்டும் இருந்தார். அது மிகப்பெரிய தென்னந்தோப்பு. அவதூத நிலையில் இருப்பதனால் எந்த ஒரு சித்தருடைய புகைப்படமும் அவர் வெளியிடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் சித்தர் வந்து தன்னை வந்து வெளிக்காட்டிக்கொள்ளும் காலம் இது இல்லை என்பதை அவர் பலமுறை அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார். எனவே சித்தர்கள் திருவடியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய புகைப்படம் எங்கும் எடுக்காமல் கிடைத்த ஒரு சில புகைப்படங்களை, ஒரு சில இடத்தில் இருக்கும் புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக அதை நான் அவருடைய உருவப்படத்தை நான் வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதனால் வந்து நாங்கள் போகலை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அழைப்பும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் படப்பைக்காடு சென்று அவரை முழுமையாக நாங்கள் வந்து காணொளியாக்கம் செய்யும் காலம் விரைவில் இருக்கும் என்று நானும் அவரை வேண்டி இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். ராஜசேகர சுவாமிகளை பற்றி நாம் அறிந்த வகையில் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆன்மீக ஞானம் கொண்டவர், தீர்க்கதரிசி. முன்னே நடப்பதெல்லாம் அவரெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லும் அந்த வல்லமை படைத்தவர். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் அவர் வந்து அந்த யாருடனும் பேசாமல் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறார். அதற்கு முன்பு நன்றாக பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார். நிறைய பேர் கூட வந்து உணவு வாங்கி கொண்டு அருந்திருக்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு சகஜமான ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார். கடந்த ஒரு சில மாதங்களாக தான் இப்படி வந்து அவங்க அவதூத நிலையில் தனியாக யாரையும் அதிகமாக அனுமதிப்பது கிடையாது. அவர் நினைத்தால் மட்டுமே அனுமதி இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து திடுத்துப்புன்னு போய் அங்கே போய் நின்றுட்டு கூட்டம் சேர்த்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன்.
அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த படப்பைக்காடு போகும்போது அங்கே உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அங்கே ஒரு சிறுவனோ இல்லை யாரோ அங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் உங்களை அழைப்பார்கள். அப்போது உங்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவே எண்ணி நீங்கள் மகானை அந்த வாழும் சித்தரை நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம். ஒரு சில காரணங்களுக்காகத்தான் நாங்கள் அவதூத சித்தர் என்ற முறையிலும் வாழும் சித்தர் வாழும் சித்தரை நம்ம வந்து வெளி கொண்டுவதில் இருக்கும் ஒரு சில சிக்கல்களை மனதில் கொண்டு அவருடைய புகைப்படம் கூட நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் தரிசனம் மிக மன நிறைவோடு எங்களுக்கு கிடைத்தது. அருமையான ஒரு தரிசனம். ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தோம். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதை போல நீங்களும் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சித்தர்கள் திருவடி மூலமாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய போயிட்டு வந்த அந்த வழிகள் இது மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் காமிக்கிறோம். ராஜசேகர சுவாமிகள் பல இடங்களில் அவர் வந்து வசித்து வந்திருக்கிறார். நிறைய இடங்களில் வந்து ஒரு வாஸ்தலம் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறுபட்ட இடங்களில், அதாவது வெறும் மதுக்கூர் படப்பைக்காடு மட்டும் அல்லாமல் வெவ்வேறு இடங்களில் அவர் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். கடந்த பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம், சுயம்பு அம்மா குரக்கர் சித்திரபீடம் இருக்குது, அங்கே வந்து வடுவூர் அங்கேயும் ஐயா இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய போய் தரிசனம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கும் அவருடைய அவருடைய தரிசனம் தூரத்தில் நின்று பார்க்கும் அந்த தரிசனம் கிடைத்ததோடு நாங்கள் மனநிறைவு அடைந்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லுவார். நிறைய அங்கே நாங்கள் சம்பாஷணை நடத்தி கொண்டதன் பேரில் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு சித்து விளையாட்டுகள் எல்லாம் அவரிடம் இருந்திருக்கிறது இன்னும். நீங்களும் மறவாமல் உங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் படப்பைக்காடு சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சித்தர்கள் திருவடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. நீங்கள் அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ மேப்பிங் கூட போட்டு வச்சுருக்காங்க. ராஜசேகர சுவாமிகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே படப்பைக்காடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். படப்பைக்காடுங்கிறது மதுக்கூரிலிருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த மதுக்கூர் எங்கே இருக்குன்னா மன்னார்குடி பட்டுக்கோட்டை இன்பிட்வீனில் ஒரு 15 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த மதுக்கூர் இருக்குது. மன்னார்குடியிலேருந்து உள்ளே போகணும். ஸோ அங்கே மதுக்கூர்லேருந்து படப்பைக்காடு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். ஸோ நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க அவதூத சித்தர் ராஜசேகர சுவாமிகள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாலே எல்லோரும் வழிகாட்டுறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து செல்லும் தூரத்தில் தான் வந்து இருக்குது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ராஜசேகர சுவாமிகளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சித்தர்கள் திருவடி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். ஆழி சுலவும் குழியலாம் ஒளி செய் விண்ணின் மணியனைய மணிமுடி இலங்க அகலுள் வடவரையை சடான் என்ன மோதிடம் காணமை பணி துலங்க நாழி ஒரு அறைக்கு நிசிரர் உயிர் முறுக்கும் ஒரு நலிவில் வடிவேல் விலங்கம் நடுவற்ற வீணப்பிசாசுகள் பிரேதங்கள் நடைவிட்டு உளம் கலங்க பேழமி வருந்திராதி திசைநாதவநாதன் வெறு உற்று அடி வணங்க பிண்டலமும் மண்டலமும் அசைவுற்று நிலை பிசை மேருகிரியும் கொழுங்க ஓழிமுடி என நவிர மேறு முதல்வாவென்ற நூறு கடவென்று வருவார் உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே கண்ணே கண்மணியே கதிக்குரிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவி நிற்கருவே தொழும்பனே இதய உன் கமலமே கமல மனமே மின்னே விண்ணொலியே நல்வேத வேதாந்தமே மேதக வெறுக்கை அரசேன் வித்தாரமான புவனம் பரப்பெங்கினும் வியாபித்து நிற்கும் நிறைவே
கண்ணேறி நின்னடியை நன்னாத பாவி பொய் சாலவும் சொற்ற பாவி தக்கோரிடத்து உறவு பண்ணாத பாவி வெகு தவறுகள் இழைத்த பாவி உன்னேரில்லாத படுபாவி நான் உன் அருளுராதுய விடனும் உண்டோ உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே எத்தனை படித்தாலும் வஞ்சனை பொறாமைதான் என்னை விட்டு அகலவில்லையே இதமாக எவ்வளவு சொன்னாலும் அடமனது இணங்கி நின்று உருகவில்லையே பக்தி நெறியா நட்பு மெய்த விலை நீ என்ன பண்ணுவேன் நின் கணைக்கண் பார்வையன் பக்கல் வருமேல் வம்பு போமின்பு பற்றுமின் கண்ண நெஞ்சம் சுத்தமடைந்தவின் அவர்க்குரிய நிருமித தொழில் நல்க திவ்யாயனே சுகுதவருள் வாரியே தூய்மன வெளிக்குளே சுடரும் ஆனந்த வடிவே உத்தமத்திற்கெலா முத்த விலாசமாய் உள்ள ஒரு பெரிய பொருளே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே நாட்டுப்படற்பிணிகள் சோற்றுக்குரம்பையை நசிப்பதோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்